ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா பிரபாகரன். ஸோ நேற்று நம்ம சேனலில் நான் கிளீம் காமதேவ மந்த்ரா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த மந்த்ரால நமக்கு பிடிச்ச பர்சனோட நேம் சொல்லி அந்த மந்த்ரா நம்ம சொல்லும்போது நம்ம அந்த பர்சனை வந்து அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை நானும் பண்ணித்தரேன். வேணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. 108 டைம்ஸ் வீடியோவாகவும் ஒரு ஆடியோவாகவும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அதை நீங்கள் கேட்க அந்த விஷயம் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். ஸோ மந்த்ரா நம்ம நார்மலாக கேட்போம் இல்லையா, அதில் வந்து நம்ம பர்சனோட நேம் போட்டு கேட்கும்போது நம்மளுக்கு நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். ப்ளஸ் அந்த மந்த்ரா என்ன அப்படின்றதையும் அந்த வீடியோவில் நான் வந்து போட்டுட்டேன். உண்மையாக வந்து எனக்கே சம ஷாக்கு, அவ்வளோ பேருக்கு ஒர்க் ஆயிருக்கு இமீடியட்டா. ஒருத்தவங்க சொல்றாங்க, 6 மாசம் நான் பேசாம இருந்தேன், ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் நான் சொன்னேன், எனக்கு ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாரும் என்னோட அசிஸ்டண்ட்டை காண்டாக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நான் தனியாக ஒரு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அந்த குரூப்ல வந்து நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் சீக்கிரமா போட்டு கொடுத்துருவேன் மந்த்ராஸ் வந்து. இது வந்து டைம் எடுக்காது உங்களுக்கு, நீங்க கொடுத்த உடனே ஒரு 1 to 2 days வந்து உங்களுக்கு அது கிடைச்சிரும். ஏன்னா அது எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு ஒரு 1 to 2 days ஆகும், அவ்வளவுதான். ஸோ வந்து அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்து நிறைய பேருக்கு அது வந்து ஒரு மிராக்கலாக நடந்தது, அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, உங்கள் ரெஸ்பான்ஸ்க்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் அந்த மந்திரம் கிடைச்சது பாருங்கள், அதற்கு கோடான கோடி நன்றி. ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு உங்கள் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். இதை நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே சில கோல் இருக்கும், அது சின்ன கோலோ இல்லை பெரிய கோலோ, ஓகேவா, இல்லை குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு கோல் வச்சுருப்போம். ஏதோ ஒரு கோல் உங்களுக்குன்னு, இதை நான் சாதிக்கணும், இது இப்போதைக்கு எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுற விஷயமா இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் இது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க. அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரி ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஜாப்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு டாப் எம்என்சி கம்பெனியில் ஐபியில் ஜாப் வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த விஷயத்த ஒரு சென்டென்ஸா மாத்திக்கோங்க. இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நான் டாப் எம்என்சி கம்பெனியில் ஐடி ஜாபில் மாதம் 50,000 சம்பாதிக்கின்றேன். இத தமிழ்லயோ இல்ல இங்கிலீஷ்லயோ, ஐ ஆம் வர்க்கிங் இன் அ டாப் எம்என்சி கம்பெனி அண்ட் கெட்டிங் 50,000 per month, இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸா உங்களுக்கு என்ன கோலோ, அது இங்கிலீஷோ தமிழோ, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பிடிச்சிருக்கோ, ஒரு சென்டென்ஸா எடுத்துக்கோங்க, ஓகேவா. அது வந்து நீங்க லவ் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு இருக்கலாம். என் வயிற்றில் அழகான குழந்தை உருவாகுகிறது, வளர்ந்து கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். மேரேஜ் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க, என் மனதிற்கு பிடித்த ஒருவரோடு நான் திருமணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஸ்பெசிபிக்கா ஒரு பர்சன் இருக்கிறவங்க, இப்ப பிரபாகரன் அப்படின்னா, பிரபாகரனோடு நான் சந்தோஷமான திருமண வாழ்க்கையை வாழ்கின்றேன். தூய தமிழோ சாதா தமிழோ இங்கிலீஷோ உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜோ ஏதோ ஒன்னு ஒரு சென்டென்ஸா பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கணும், அவ்வளவுதான். புரியுதுங்களா, நிகழ்காலத்துல இருக்கணும், நடத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கணும், அதுதான் கான்செப்ட். உங்களுக்கு என்ன கோலோ அந்த கோலை ஒரு சென்டென்ஸா எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு டே வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ஒரு எமோஷனல் ஃபீல் வருது அப்படின்னாலும் சரி, கொடுமையான சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, ஹாப்பியான சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, இல்ல நான் ரொம்ப காமா இருக்கேன் ஒண்ணுமே இல்லை சும்மா தான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்ற சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, இந்த சென்டென்ஸ நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது எப்படி நான் சொல்றேன் பாருங்களேன், இது சூப்பரா ஒர்க் ஆகுமா. இது என்னுடைய குரு அமிர்தானந்தம் சொல்லிக் கொடுத்த ஒரு மெத்தடு, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னன்னா, நல்லா கவனிங்க. இப்போ ஒரு நாள்ல நமக்கு என்ன வேணாலும் நடக்கும், நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கலாம், இல்ல சம்டைம்ஸ் ஹாப்பி டு ஹாப்பி ஒன் அந்த மாதிரியான ப்ராப்ளம் ரிலேட்டடான சில விஷயங்கள் நடக்கலாம், கோபம் வரலாம், வருத்தம் வரலாம். ஒரு நாள்ல நமக்கு வந்து ஒரு லைஃப்ல இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா, அந்த சம்பவத்துல உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை ஒரு சென்டென்ஸா நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா 100% அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. அது மெயினா எப்ப நீங்க எமோஷன்ல இருக்கீங்களோ அது நிச்சயமா கண்டிப்பா கிடைக்குமா. இப்போ வந்து யாரோ உங்களை திட்டுறாங்க, திட்டும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், வாழ்க்கை வெறுத்து போன மாதிரி இருக்கும், பிடிக்காத இருக்கும், ஏன்டா இவங்க நம்மளை திட்டுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அந்த டைம்லதான் மெயினா இந்த சென்டென்ஸை பிடிக்கணும்னு சொல்றாங்க. புரியுதுங்களா, இது எப்படி ஒர்க் ஆகும் தெரியுமா. இப்ப வந்து ஒரு நாள நம்ம கடக்கிறது வந்து ஒரு கடல்ல டிராவல் பண்ற மாதிரி,
ஒரு கடல்ல நம்ம டிராவல் பண்றோம், இப்ப நம்ம மட்டும்தான் இருக்கோம், ஒரு கடல் இருக்கு அப்படின்னா அப்படியே தத்தளிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த கடலை தாண்டி நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், கடல்ல டிராவல் பண்றதுதான் ஒரு ஒரு நாளும் நம்ம டிராவல் பண்றதுக்கு சமம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடல் எப்படி இருக்கும்? திடீர்னு அலை வரும், திடீர்னு பிளெயினா இருக்கும், திடீர்னு மோசமான அலை வரும், திடீர்னு கொஞ்சம் நார்மலா இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து தத்தளிக்கிற மாதிரி எப்படியோ ஸ்விம்மிங் பண்ணி போகணும், அது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் இல்ல. அந்த சென்டென்ஸ, அந்த அலை அடிக்கும் போது கூட அந்த சென்டென்ஸ நம்ம ஃபாலோ பண்றோம், அந்த வார்த்தைகளை நம்ம சொல்றோம் அப்படின்னா நமக்கு போட்டு கிடைச்ச மாதிரியும் அந்த கடல்ல நீந்தி போகிறதுக்கு ஒரு போட்டு கிடைச்ச மாதிரி அந்த சென்டென்ஸ சொல்ல 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 என்னதான் அலை வந்தாலும் நம்மளை பாதிக்காது, கரெக்டா போட்டு இருந்துச்சுன்னா நம்ம தப்பிச்சிருவோம். அந்த போட்டை பிடிச்சி போறதுக்கு சமமா அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி ஒரு கடல்ல வந்து நம்ம நீந்துறதுக்கு நீச்சலை தாண்டி ஒரு போட்டுன்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த கோலை அடிக்கடி நினைச்சு அது ஒரு வார்த்தைகளா சொல்றது ரொம்ப முக்கியம்னு சொல்ல வராங்க. புரியுதுங்களா? சோ என்ன அலை அடிச்சாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எனக்கு இந்த கோல் தாண்டா அந்த டைம்லதான் இதை ஒரு மந்திர மாதிரி மந்திர ஜபம் மாதிரி நான் இதை சொல்ல போறேன்னு திட்டு வாங்குற டைம்ல கூட அப்படியே அமைதியா உட்காந்து அவங்க திட்டத்தை கவனிக்காதீங்க. நான் ஒரு டாப் எம்என்சி கம்பெனில 50,000 சம்பாதிக்கிறேன், நான் ஒரு டாப் எம்என்சி கம்பெனில 50,000 சம்பாதிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருங்கல. உண்மையாவே நான் சொல்றேன், அது 100% நடக்கும். இது வந்து நம்ம எல்லாருக்கும் முன்னாடி தெரிஞ்ச விஷயம் தான். ஆழ்மனம் ஓபன் ஆகுது, ஒரு கவலையில இருக்கும் போது ஆழ்மனம் ஓபன் ஆகுது, அந்த நேரத்துல நம்ம என்ன சொல்றோமோ அது நடக்குதுன்றது தெரிஞ்ச விஷயம். இது என்னுடைய மாதா அமிர்தானந்தம் என்னுடைய குரு, அவங்களும் எங்களுக்கு இதை சொல்லித்தரும் போதுதான் வாவ் ஓகே. அப்ப விடுங்க, நம்ம சேனல்லயே போடுறோம், ஏன்னா குரு கிட்டே வந்துருச்சு உத்தரவு, அப்ப சேனல்ல போடுவோம். அது வந்து எக்ஸாம்பிள் எங்க அம்மா தான் சொல்றாங்க, ஒரு கடல்ல நம்ம வந்து தத்தளிக்கும் போது ஒரு போட்டு கிடைக்கிறதுக்கு சமம் அந்த வார்த்தைகள், அந்த மந்திரம் மாதிரி நமக்கு தேவையான ஒரு விஷயத்த வார்த்தைகளை சொல்லும் போது அந்த போட்டை பிடிச்சி எப்படி நம்ம நம்மளுடைய இலக்கை அடையிறமோ இடத்தை அடையிறமோ அதே மாதிரி இந்த வேர்டிங்ஸ புடிச்சிட்டீங்க அப்படின்னா என்னதான் அலை அடிச்சாலும் அந்த கோலை நீங்க அடைஞ்சே திருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? எத்தனை பேர் ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து ஃபாலோ பண்ணலாம், நானும் பண்ண போறேன். ஓகேவா? எல்லாருமே சேர்ந்து ஃபாலோ பண்ணலாம், நிச்சயமா இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கலாம். தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம இடம் தர வேண்டாம். ஓகேவா? தேவையான விஷயத்திற்கு மட்டுமே இடம் தருவோம், அதை மட்டுமே நினைப்போம், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ யூனிவர்ஸ்.